வெள்ளைக்குட்டை விலை சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மசாலா இட்லி தான் பார்க்க போகிறோம். எப்போவும் இட்லி சாம்பார் இட்லி சட்னி இதையே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். வாங்க ஒரு வெரைட்டியாக ஒரு இட்லி செய்யலாம். இதுக்கு நான் முதல்ல இட்லி எல்லாம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், உப்புத்தூள், அப்புறம் தாளிக்க எண்ணெய், ஒரு வாணல் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் கடலைப்பருப்பையும் போட்டு பொறி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி உப்புத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரும். அந்த நேரத்துக்கு இந்த இட்லி கொட்டி கலரிடலாம். நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் சின்னதாக வேணும்னாலும் பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா பக்கமும் சேர்ற அளவுக்கு நல்ல கலர் எடுத்துடலாம். இது நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி உப்புமாவோட இது இன்னும் டேஸ்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் மசாலா சேர்ந்து கொஞ்சம் இட்லி சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.